தம்பி எங்கே போகிறீங்கன்னு கேட்டார். எல்லாம் வந்து சேமுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னார். இல்லை சேமுக்கு போக வேண்டாம், நாங்கள் போய் நிறைய பேர் இறந்து போகிறாங்க, நீங்கள் வந்து இங்கே தங்கிங்க. அப்புறம் நான் சம்மதிக்கலை, ஏன்னா வந்து எங்கள் அண்ணனை போய் பார்க்கணும், எங்கள் அண்ணன் முன்னுக்கு போய் முன்னால் போயிருக்காரு, அவரை போய் பார்க்கணும் வேண்டிய அவர்கிட்ட விடை பெற்று கொண்டு போய்விட்டேன். முதல் கட்டமாக என்னுடைய அண்ணன் மற்றும் 24 பேரும், மொத்தம் 25 பேர் வந்து லோரியில் ஏற்றி அனுப்பினார்கள். அவர்கள் எங்கு போகிறார்கள், எதற்காக போகிறார்கள் யாருக்குமே தெரியாது. ஆனால் நான் வந்து சேலமுக்கு போக வேண்டாம் என்று நினைத்து திரும்பா ரயில்வே நிலையத்திற்கு நான் சென்றேன். அங்கிருந்து சிங்கப்பூருக்கு போகலாம் என்று மற்ற நாள் இந்த காலையில் கப்பலில் ஏற்றினாங்க. ஜப்பானுடைய கப்பல், சரக்கு கப்பல், அதில் ஏற்றி சைகோன் சென்றோம். அவங்க ஒருத்தர் வந்து ஜன்னலை திறந்து பார்த்துட்டு பார்த்தாங்க எல்லாம் இந்தியக்காரவங்க. அப்போ என்னை கூப்பிட்டாரு, தம்பி எங்கே போகிறீங்கன்னு கேட்டார். எல்லாம் வந்து சேமுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னேன். இல்லை சேமுக்கு போக வேண்டாம், நாங்கள் போய் நிறைய பேர் இறந்து போகிறாங்க, நீங்கள் வந்து இங்கே தங்கிங்க. யுத்தம் முடிஞ்ச உடனே உங்களை கொண்டு மலையனை கொண்டு விடுறோம். அப்புறம் நான் சம்மதிக்கலை, ஏன்னா வந்து எங்கள் அண்ணனை போய் பார்க்கணும், எங்கள் அண்ணன் முன்னுக்கு போய் முன்னால் போயிருக்காரு, அவரை போய் பார்க்கணும் வேண்டிய அவர்கிட்ட விடை பெற்று கொண்டு போய்விட்டேன். பன்னெண்டு நாள் நடந்தோம். அதில் நாங்கள் போகும்பொழுது வந்து தினமும் மழை, ரெண்டு பக்கமும் வந்து பணங்க சடங்குகள் நிறையா கிடக்கும், எல்லாம் துர்நாற்றம். ஒரு இடத்துல வந்து டெண்டு போட்டிருந்தாங்க, அதில் வந்து சடங்குகள் நிறையா குமிச்சு வச்சுருந்தாங்க, புதைக்கலை. அங்கே புதைக்க மாட்டாங்க, யாரும் இறந்துட்டாக்க தூக்கி வீசிடுவாங்க. அப்படியே நடந்து கென்சாய்க்கு என்ற இடத்துக்கு போய் சேர்ந்தேன். அங்கே தான் முதல்ல எங்கள் அண்ணன் போனவை போய் வந்து அங்கே தான் இருந்திருக்காரு. நான் போன உடனே நான் போய் கேட்டேன், எங்கள் அண்ணன் எங்கன்னு கேட்டேன். அண்ணன் வேலைக்கு போயிருக்காரு அப்படின்றாங்க. அப்போ இருந்திருந்து பொழுது போயிட்டுது, பொழுது போன பிற்பாடு வந்து இருட்டாகிட்டுது. அண்ணன் இன்னும் வந்து இன்னுமே வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்புறம் தான் அவர் சொன்னார், வந்து அண்ணன் இறந்துட்டார், வந்து சில நாள்லேயே அண்ணன் இறந்துட்டார், அவரை நாங்கள் புதைச்சிட்டோம் அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை, அங்கே புதைக்க முடியாது. மற்ற நாள் காலையில் வந்து எல்லாரையும் வந்து வரிசையாக வேலைக்கு அனுப்புனாங்க. நான் நினச்சேன் என்னையும் வந்து ரயில் ரூட்டுக்கு அனுப்பாங்கன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அங்கேருந்து ஜப்பான் சொன்னார் வந்து என்னை வந்து அங்கேயே தங்க சொல்லிட்டார், ரயில் ரூட்டுக்கு அனுப்பல. அன்றையிலேருந்து தான் வந்து அது மொழிபெயர்ப்பு இன்டர்பிரேட்டர் ஆனேன். அப்படி ஏதாவது வந்து பிரச்சனை இருந்தாக்க வந்து அவங்க வந்து பிடிச்சி வச்சுருப்பாங்க மிலிட்ரி போலீஸ். இவங்களுக்கு சாதகமாக சொல்லி இவங்களுக்கு அடி உத ஒன்றும் விழுகாமல் வந்து இவங்களை அனுப்பி விட்டுருவேன். அப்படி வந்து நம்ம ஆளுங்களுக்கு உதவி செய்துக்கிட்டு இருந்தேன். சுங்கராயன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் போட்டு கொளுத்துவாங்க. சிலது இழுத்துக்கிட்டு இருந்தாக்க அதையும் தூக்கி போட்டு கொளுத்துவாங்க. ஏழு பேர் தான் திரும்பி வந்தோம். அந்த ஏழு பேரில் வந்து ஆறு பேரும் போயிட்டாங்க. இப்போ நான் ஒண்டி தான் இருக்கிறேன். இது வந்து கொஞ்சம் நஞ்சம் ஆள் இறந்து போகலை, இது லட்சக்கணக்கில் பேர் இறந்துட்டாங்க. அதுவும் தமிழர்கள்.
ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள அவங்களுடைய முன்னோர்கள் பாட்டினார்கள் அவர்களுடைய வந்து இறந்த கதைகளை அந்த வரும் ஜெனரேஷன் அவங்களுக்கெல்லாம் இதை கண்டிப்பாக வந்து இது தெரிஞ்சு ஆகணும். இது பார்க்க போனால் வந்து இது ஒரு சரித்திரம். தாத்தா சொன்ன கதையெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப மனசு கொஞ்சம் கவலியாக தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதிலிருந்து நிறைய பேர்த்துக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்காது. யங்ஸ்டர்ஸ்க்கு இதை பற்றி தெரியணும். அவங்களுக்கு தெரியாது அவங்களோட தாத்தா பாட்டிக்கெல்லாம் என்ன நடந்திருக்கு, இது நடந்திருக்கு. எங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும்னா டெய்லி தாத்தா இந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. அதாவது என் மூலியமாக அடுத்து அடுத்து நிறைய பேர்த்துக்கு தெரியணும்னு சொல்லிட்டு தான் நானும் இதை சொல்கிறேன்.